ரேசலாட் வணக்கம் நமஸ்தே எல்லாருக்கும் ஒரு ஹேபோ சேனலுக்கு வருக வருகன்னு வரவேற்கிறேன் ஹாப்பி கிறிஸ்மஸ் இது கர்த்தரால் உண்டாக்கின நாள் இதில் களி கூர்ந்து மகிழக்கடுவோம் இந்த மகிழ்ச்சியை நிறைவாக்க நம்ம சேனலில் இன்றைக்கு ப்ளம் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க நம்ம கிச்சன் போகலாம் ரெண்டு கப் மைதா ஒரு கப்பு சர்க்கரை தேவைப்படும் அதை ரெண்டு பாகமாக பிரிச்சுட்டுருக்குறேன் ஒன்று முக்கால் கப்பு இன்னொன்று கால் கப்பு அது வந்து கேமலைஸ் பண்ணுறதுக்கு மூணு முட்டை அதில் மஞ்சளும் வெள்ளைக்கருவும் சப்ரேட்டாக அப்படி எடுத்து வச்சுருக்கிறேன் இதில் நான் ஆரேஞ்ச் ஜூஸு ஒரு கால் கப் இருக்கிறேன் நீங்கள் இல்லைன்னா மிக்ஸ்ட் ஃப்ரூட் ஜூஸ் இல்லைன்னா கிரேப் ஜூஸு எடுத்துக்கலாம் ஜூஸில் ட்ரை ஃப்ரூட்ஸு அதாவது ட்ரை கிரேப்ஸு டேட்ஸு செரி ஃப்ரூட்டு நான் எடுத்துகிட்டுருக்கிறேன் நீங்கள் வேம்தாக்கா ஆப்ளிகாட்டை இன்னும் பல விதமான ட்ரை ஃப்ரூட்ஸ் இதில் கலந்துக்கலாம் நான் இது ஒரு கால் கப் எடுத்துகிட்டுருக்கிறேன் இதை எடுத்துட்டு நான் இந்த ஆரேஞ்ச் ஜூஸில் இதில் கலந்து ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை ஹவர் இல்லைன்னா முழு இரவும் நாங்கள் நீங்கள் ஊற வச்சு வைக்கலாம் பட் மேக் ஷூர் இது ஃபுல்லாக அந்த ஜூஸில் டிப்பாக இருக்கட்டும் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அன்சால்டட் பட்டர் எடுத்துருக்குறேன் இது ரூம் டெம்பரேச்சர் அளவில் இருக்கணும் ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கிறேன் அது ஏலக்காய் வந்துட்டு தோல் உடிச்சு வெறும் உள்ளே இருக்கிற விதை மாத்திரம் எடுத்துக்கோங்க வெண்ணிலா அசன்ஸ் ஒரு டீஸ்பூன் கால் கப்பு ட்ரை நட்ஸ் எடுத்துருக்குறேன் பாதாமும் கேஷ்யூவும் பேக்கிங் பவுடர் ஒரு டீஸ்பூன் உப்பு ஒரு சிட்டிகை முக்கால் கப் சர்க்கரை எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா அதில் இந்த ஸ்பைசஸ் எல்லாம் எடுத்து அதில் போட்டுக்கலாம் ஏலக்காய் மாத்திரம் தோல் உரித்து அந்த விதை மாத்திரம் சேர்த்துக்கோங்க விதை சேர்த்துண்டு ஃபுல் வெதை கிளியராக எடுத்து இந்த மிக்ஸியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இன்னொரு கால் கப் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா சர்க்கரை அந்த கடாயில் அப்படி போட்டுன்னு அந்த சர்க்கரை முழுங்குற அளவுக்கு தண்ணி அதில் போட்டுட்டு அதை கேர்மலைஸ் பண்ணிக்கலாம் இப்படியா நல்லா க கலரிகிட்டே இருங்கோம் அது ப்ரவுன் கலர் ஆகும் ஸோ அது வரைக்கும் நல்லா போட்டு கலரிங்க பாருங்கள் இந்த மாதிரி ப்ரௌன் கலர் ஆகணுன்னு அடுப்பு ஸ்லோ பண்ணின்னு அந்த கால் கிளாஸ் தண்ணி எடுத்து இதில் ஊற்றி நல்லா கலரிக்கலாம் கல்லறின்னு இந்த இந்த லெவலுக்கு கலர் மாறுற மாதிரி இருக்கும் அதை எடுத்து சைடில் வச்சுக்கோங்க இந்த கேர்மலைஸ் சுகரில் நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருந்த அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருந்தது இல்லையா அதை இதில் போட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் அதிலே விட்டுடலாம் கல்லை இருக்கட்டும் இப்படி நல்லா கலக்கி அதில் விட்டுடுங்க பேட்டர் ரெடி ஆகிற வரைக்கும் இது இதுலேயே ஊதிட்டுருக்கட்டும் நம்ம பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு அகலமான பாத்திரத்தில் இந்த வெள்ளைக்கரு ஊற்றி பிளண்டர் யூஸ் பண்ணி பிளண்ட் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல நான் பொடிசாக பண்ணி வச்சுருக்கிற சர்க்கரை அதாவது கிராம்பு இலக்கெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இல்லைங்களா அந்த சர்க்கரையை பார்ட் பை பார்ட் போட்டு இப்படி பிளெண்டரில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம் பிளண்டர் இல்லைன்னா நீங்கள் விஸ்கர் யூஸ் பண்ணலாம் நல்லா பீட் பண்ண பிறக்கோ இந்த மஞ்சள் கருவை கூட இதில் சேர்ந்துட்டு அதையும் பீட் பண்ணிக்கோங்க வெண்ணிலா சென்ஸ் இந்த இடத்துல கலந்து அதை கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் மின்ஸ் மிக்ஸ் பண்ணலாம் மைதா இந்த மைதா எடுத்து நல்லா ஜலிச்சு இதில் போட்டு பேக்கிங் பவுடர் உப்பு நல்லா நல்லா இப்படி ஜலிச்சு அந்த கழுவில மிக்ஸ் பண்ணிக்கோங்க மாவை இப்படி பேட்ச் பை பேட்ச் போட்டு கழுந்து ஸ்பாட்டெலாம் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ரொட்டேட் அண்ட் கட் மோஷனில் நீங்கள் அதை மிக்ஸ் பண்ணுங்க ஒரே டைரக்ஷனில் இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க லம்ப் இல்லாத படிக்க நல்லா மிக்ஸ் கலக்கி கழுந்துக்கோங்க இப்போது நான் ஆல்ரெடி வெண்ணையை பீட் பண்ணி வச்சுருந்தேன் செப்பரேட்டாக அதையும் இதில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் அதையும் போட்டு சேம் டைரெக்ஷனில் நீங்கள் நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணிட்டு இருங்க இப்போது நம்ம கலந்து வச்சிருந்த அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்குது இல்லைங்களா அதையும் இதில் போட்டு சேம் டைரக்ஷனில் அதாவது ரொட்டேட் அண்ட் கட் மெத்தடுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மெத்தடில் நீங்கள் நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க கடைசியாக ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்து ட்ரை நட்ஸ் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதையும் இதில் போட்டுண்டு நல்லா சேம் ரொட்டேஷன் அண்ட் கட் மெத்தடில் இதை மாவில் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் இந்த இடத்துல இந்த பேட்டர் எனக்கு திக்காக இருந்த மாதிரி இருந்தது ஸோ ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் இதில் கலந்துன்னு கலந்துக்கினேன் உங்களுக்கு கூட இப்படி திக்காக இருந்ததுன்னா கொஞ்சமாக பால் கலக்கி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் ஒரு பேக்கிங் ட்ரே எடுத்து அதை பட்டர் போட்டு நல்லா இப்படி க்ரீஸ் பண்ணின்னு பார்ச்மெண்ட் பேப்பரை போட்டு அதையும் நல்லா க்ரீஸ் பண்ணி இப்படி எடுத்து வச்சுக்கோங்க மீன் வாயில் ஓவனை ஒன் செவன்ட்டி டிகிரி வச்சு ப்ரீட் பண்ணிக்கலாம் இப்போது இந்த கழுவை இப்போ கழுவையை இந்த பேக்கிங் ட்ரேல இப்படி நல்லா போட்டுண்டு ஒரு ஹாஃப் ட்ரே தான் போடணும் அதுக்கு மேலே போட போகாதீங்க ஏன்னா இது பொங்கி மேலே வரும் ஸோ இதை நல்லா போட்டுட்டு இப்படி நல்லா தட்டி எடுத்துக்கோங்க அந்த பபுல்ஸ் எல்லாம் இல்லாத படிக்கி நல்லா இப்படி தட்டி எடுத்துருக்கோம் ஆல்ரெடி ஓவனை நான் டென் மினிட்ஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணி வச்சுருந்தேன் ஒன் செவன்ட்டி டிகிரியில் ஒன் செவன்ட்டி ஃபைவ் டிகிரி வச்சு ப்ரீஹீட் பண்ணி வச்சுருந்தேன் ப்ரீ வெயிட் பண்ணி வச்சுருக்கிற ஓவனில் இந்த ட்ரேயை நம்ம வச்சு ஒரு எனக்கு வந்து ஒன் ஹார் கிட்ட ஆச்சு இதை பேக் பண்ண ஸோ ஒன் செவன்ட்டி ஃபைவ் டிகிரி வச்சு ஒன் ஹார்கிட்ட இதை விட்டுடுங்க அகெயின் இந்த டைமிங்ஸ் வந்து உங்களோட ஓவன் மேலே டிபெண்ட் ஆகுது என்னோடய ஓவனில் வந்து எனக்கு ஒன் கிட்ட ஆச்சு இது பாருங்க என்னோட கேக் டய தயாராகிடுச்சு இது ரெடியாக இருக்கான்னு சொல்லிவிட்டு ஒரு ஸ்க்ரூ ஒரு டூத்பிக் எடுத்து இல்லைனா இந்த மாதிரி ஒரு கம்பி எடுத்து அது உள்ளே நேராக விட்டு பாருங்க நேராக விட்டு வெளியே எடுக்கும் போதும் அது மேலே எதுவும் ஒட்டிருக்கக்கூடாது மாவெல்லாம் அப்போ நான் ரெடியாக இருக்குன்னு அர்த்தம் எந்த ரெடி ஆகிடுச்சிட்டு அரைவர்கிட்ட ஒரு அரைவர்கிட்ட வெளியவே விட்டு இப்படி கொஞ்சம் ஆகிட்டு இருக்கோம் சைடில் இப்படி கட் பண்ணி ஒரு கத்தியை வச்சு இப்படி சைட்லெல்லாம் கட் பண்ணி இப்படி உல்ட்டாவாக ஒரு துணியை பிடிச்சி உல்ட்டாவாக திருப்பி அதை எடுத்துருங்க வெளியோ பாருங்கள் அழகாக வெளியே வந்துடுச்சு இதை நம்ம சைடெல்லாம் நல்லா க்ரீஸ் பண்ண தொட்டு ஈஸியாக வெளியே வந்துடுச்சு இப்போ இந்த பார்ச்மெண்ட் பேப்பரை பட்டர் பேப்பரை மெல்ல மெல்லமாக எடுத்துருங்க ஃபைனலாக நம்மளுக்கு சூப்பரான ஒரு ப்ளம் கேக் ரெடி ஆயிடுச்சு எனக்கு எவ்வளோ எக்ஸைட்மெண்ட் இருக்குன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்குது இதை தொட்டு பார்க்கும்போதும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் நான் உங்கள் எதிர்க்க அமுக்கி காட்டுறேன் ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு ரொம்ப டேஸ்ட்டாக கூட இருந்தது இது அதுவும் நம்ம வீட்லேயே சேர்ந்தோன்னா இன்னும் நம்மளுக்கு எவ்வளோ திருப்தி இல்லைங்களா வீட்லேயே நம்ம கையில் சேர்ந்து நம்ம ஜனங்களுக்கு கொடுக்கும்போதோ இது அவ்வளோ டைம் கன்சம்ஷன் கூட இல்லை பாருங்கள் இதை நான் கேக் கட் பண்ணி காட்டுறேன் எவ்வளோ நல்லா சாஃப்டாக வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு அதை வெயிட் பண்ணுறதுக்கு கூட எங்களுக்கு பொறுமை இருக்கில்ல எங்களுக்கு சாப்பிட்ணும் போல் ரொம்ப இஷ்டமாக இருந்தது அண்ட் சி எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸ் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணு ஓப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு விசுவாசிக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது கமெண்ட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நான் புதுசாக போடுற வீடியோ உங்களுக்கு போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் யூ ப்ரேஸ் லாட்